உதவும் உதவியில் எனக்கு நீ சதமடங்கு உதவினை. தந்தையர்க்கு உதவும் உதவியில் எனக்கு நீ சதமடங்கு உதவினை. மைந்தருக்கு உதவும் உதவியில் சிறிது மாதமம் செய்தேன். நான் கொஞ்சம் கூட உனக்கு உதவி செய்யல. சிந்தையில் துறக்கம் வேண்டும் என்று எண்ணி செல்லும் அன்று அல்லது உன்மேல் முந்துர காலன் வரப்பெறான் என்ற முடிவிலா வரம் ஒடிந்தான். அதாவது நீயாக எப்பொழுது எவனை பார்த்து வா இந்த பக்கம் என்று கூப்பிடுகின்றாயோ அப்பொழுதுதான் எவன் வருவான். அது வரைக்கும் எவன் வரமாட்டான். இது யாருக்கு? பீஷ்மருக்கு. இச்சா மிருத்தியு, அதாவது இச்சையின் காரணமா அவன் எப்ப விரும்புறானோ அப்பதான் எவன் வருவான். இப்ப நீயாக எப்பொழுது விரும்புகின்றாயோ அப்பொழுதுதான் எவன் உன் மீது வருவான் என்று அப்படி தேவவிரதனுக்கு ஒரு வரம், வரத்தை கொடுத்து பரிமளகந்திக்கும் சந்தனமுக்கும் திருமணமானது நடைபெற்றதற்கு பிறகு கவனிக்கணும். இந்த பீஷ்மருடைய வாழ்க்கையை நம்ம இப்ப இப்படி சிந்திச்சோம். சபதத்தை செய்தார், இந்த சபதத்தை கடைசி வரைக்கும் பின்பற்றினார். கடைசி வரைக்கும் தன் கொள்கையை மாத்தல. நுட்பமா கவனிக்கணும். இந்த மகாபாரதத்தை பீஷ்ம சபதத்தை நம்ம இன்னைக்கு கேட்கறதுனால நம்மளுக்கு என்ன சார் பிரயோஜனம்? வந்திருக்கிற ரெண்டு மூணு இளைஞர்கள் நினைக்கலாம்ல, 2012 வாட் வி ஆர் கெட்டிங் அவுட் ஆஃப் இட் இல்லையா? நான் அந்த ரெண்டு மூணு இளைஞர்களை பாராட்டுறேன். ஏன்னா சொற்பொழிவில் வந்து உட்காந்து கேட்கணும்னு உட்காந்துருக்காங்கல்ல. இந்த டிவி தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு வேறு வழி இல்லை, அவங்க கேட்டு தான் ஆகணும். இல்லாட்டி அவங்களும் விட்டுருப்பாங்க ஜூட்டு. ஏன்னா பாதி பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் தெரியுமா? பக்தி சொற்பொழிவுன்னு சொன்னால் வயசானதுக்கு அப்புறம் தான். தப்பு அது. ஒரு ஊரில் ஒரு பையன் நம்ம சொற்பொழிவுக்கு வந்துட்டு வீட்டுக்கு போனோம். போனோன்னு அவள் அம்மா கேட்குறா, எங்கடா போயிட்டு வர? நான் நாகை முகுந்தர் உபன்யாசத்துக்கு போயிட்டு வரேன்னா. உனக்கு அதுக்குள்ளே வயசாகிடுத்து? அந்த மாமி கேட்குறா பாருங்க, இது நியாயமா? இது பக்திங்கிறது இளமையிலேயே வரணும், ஒழுக்கம் என்பது இளமையிலேயே வரணும். அப்படி வந்தால் தான் அது கடைசி வரைக்கும் நிற்கும். அந்த பக்தியும் ஒழுக்கமும் இளமையிலேருந்து கடைசி வரைக்கும் நிற்கணும்னா இளமையிலேயே வரணும். ஒரு 86 வயசுக்கு ஒருத்தர் வீல் சேரில் உட்காந்துக்கிட்டு நான் இப்போ ஒழுக்கமாக இருக்கேங்கிறாரு, இருந்து தான் ஆகணும். அப்போ ஒழுக்கமாக இல்லைன்னா தான் ஆச்சரியம், ஒழுக்கமாக இருக்கிறது ஆச்சரியம் இல்லை. ஒரு 18 வயசு பையன் ஒழுக்கமாக இருக்கேன்னா அதுதான் ஆச்சரியம். அது இளமையிலேருந்து வரணும். அது இன்னைக்கு தேசத்தில் பல்வேறு விதமான ஒழுங்கீனங்கள், இன்னைக்கு தேசத்தில் பல்வேறு விதமான ஒழுங்கீனங்கள் நடப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், நம்முடைய தேசத்தில் நேர்மையான முறையான பக்தியும் ஒழுக்கமும் இல்லாமல் போனது ஒன்று. ரெண்டாவது, பாவம் புண்ணியத்தில் நம்பிக்கை இல்லாமல் போனது இல்லையா? செஞ்சா பாவம் வந்துருமா சார் கேட்கிறேன். பாதி பேருக்கு தெரியாது. இல்லை இல்லைன்னு சொல்லிவிட்டு கவனிங்க, நான் இல்லை இல்லைன்னு சொல்லி அப்படியே போலித்தனமாக என் வாழ்க்கையை கடித்து வாழ்க்கையில் ஏதோ ஒரு உச்சாணி கொம்புக்கு வந்துட்டேன். அந்த உச்சாணி கொம்புக்கு வந்து ஒரு 80 வயசு ஆயிடுச்சு எனக்கு. அப்போ நான் ராஜாதி ராஜாவாக நினச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த ராஜாதி ராஜாவாக நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ராஜா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆ ராஜான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்போ என்னோட பொண்ணும் என்னோட பையனும் ஜெயிலில் போய் இருந்து கஷ்டப்பட்டு நான் என்னுடைய வேலையை செய்து கொள்வதற்கு நானே துன்பப்படுகின்ற பொழுது அதுதான் நான் செய்த பாவத்திற்கு கடவுள் கொடுத்த தண்டனைன்னு புரிஞ்சுக்கணும். அப்பையும் பல ஜென்மாக்களுக்கு புரியுமான்னா புரியாது. நான் பாவம் புண்ணியத்தில் நம்பிக்கை இல்லாமல் போனது தான் சார். பாவமாவது புண்ணியமாவது வெங்காயம்னு விட்டான். எங்களுக்கெல்லாம் அவ்வளவு கஷ்டமாக இருக்கு தெரியுமா? 1967 முன்னாடி கதை சொல்கிறது ரொம்ப ஈஸி. நான் சொன்னால் நம்புவாங்க, அப்படியே எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கஷ்டம். ஏன்? பையன் கேள்வி கேட்குறான். எப்படி கேள்வி கேட்குறான்? முருகப்பெருமானுக்கு 6 முகம் இருக்க சார் மூஞ்சி. அந்த 6 முகம் எப்படி இருக்கும்? இப்படி வட்டமாக இருக்குமா அல்லது இப்படி நீளக்க இருக்குமா? வட்டமாக இருக்கும்னு சொன்னால் அவர் இப்படி படுத்துக்கிட்டாருன்னா
பின்பக்கத்தை மூஞ்சி தரையில் இடிக்காதா, மூக்கு இடிக்காதா கேட்குறான் இல்லையா தங்கச்சி. இப்படி நீளமாக இருக்கும்னு சொன்னால் மேல் மூக்கில் சொரிஞ்சா எப்படி அரிச்சுப்பாரு இல்லையா, மேல் மூக்கில் அரிச்சா எப்படி சொரிஞ்சுப்பாரு கேட்குறான்ல பையன் கேள்வி கேட்குறானே. அந்த பையனுக்கு எப்படி புரிய வைப்பது, ஏன் ஆறுமுகம்னு சொன்னாங்க கவனிங்க. இந்த பிரபஞ்சம் உலகத்துக்கு நாலு திசை, மேல் நோக்கி ஒரு திசை, கீழ் நோக்கி ஒரு திசை. கடவுள் உலகம் முழுக்க பார்த்துக்கிட்டு இருக்காங்கிறத ஒரு கதை வடிவத்தில் சொல்லணுங்கிறப்ப அவனுக்கு ஆறு மூஞ்சிடாம நாங்கட்டி நாலு மூஞ்சியால நாலு திசையையும், மேல் மூஞ்சியால மே ஆகாசத்தையும், கீழ் மூஞ்சியால பூலோகத்தையும் அவன் சதாசர்வ காலம் பார்த்துக்கிட்டு இருக்கான். உலகம் முழுவதையும் கடவுள் கண்காணித்து கொண்டிருக்கின்றான், நீ ஜாக்கிரதையாக இருக்கணும்னு காமிக்கிறாங்க. புரியுத, இதை ஒரு கதை வடிவத்தில் சொன்னாங்க. இதை நாங்கள் விளக்கி சொன்னா தான் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு புரியுது. என்ன இன்றைக்கி இருக்கிற ஜீன்ஸ் சுடிதாரெலாம் என்ன பண்ணுது, ஒய் ஹவு அப்படின்னு எல்லாம் www.com அதில் பார்த்துட்டு கேள்வியாக கேட்டு குலையுது இல்லைங்களா. எனவே குழந்தைகளுக்கு நம்ம புரிய வைக்கணும், புரிய வைக்க வேண்டியது நம்முடைய கடமை. இன்றைக்கி வந்திருக்கிறவங்க சொற்பொழிவுக்கு ப்ளீஸ் பிரிங் யுவர் சில்ட்ரன் டுமாரோ, குழந்தைகளை கொண்டு வர வேண்டியது உங்கள் பொறுப்பு, அதை உட்காத்தி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. நான் உட்காந்து வைக்கிறேன், கொண்டு வாங்க நீங்கள் முதல்ல. நீங்கள் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க. நான் தான் நேற்றுக்கே சொன்னேன்னு, ஃபேமிலியில் ஒவ்வொருத்தரும் ஒரு தீவாக இருக்காங்க. குழந்தை ஒரு தீவாக இருக்குது, அப்பங்காரன் ஒரு தீவாக இருக்கான், அம்மாக்காரியும் ஒரு தீவாக இருக்கான். ஒத்தரோட ஒத்தர் பேசிக்கிறதே இல்லை, எல்லாம் செல்ஃபோனில் தான் பேசிக்கிறாங்க. குழந்தைங்க செல்ஃபோனை எடுத்துக்கிட்டு பாத்ரூமில் போய் பேசுது, சைலண்ட் மோடில் வச்சுட்டு எஸ்எம்எஸ் கொடுக்குது. நம்ம கண்காணிக்கிறோமா, கடைசியில் ஏதோ ஒரு விபரீதம் வெடிச்சதுக்கு அப்புறமா தான் ஆஹா அப்படிங்கிறோம் இல்லைங்களா. இது அத்தனையும் நம்ம ஏன் கண்ட்ரோல் விட்டோம், கண்ட்ரோல் விட்டதற்கு காரணம் சுயநலம். பணம் காசுன்னு நாயா பேயா நம்ம அலைவதன் காரணமாக நம்மளுக்கு ஃபேமிலியில் ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுச்சு. ஃபேமிலியில் கண்ட்ரோல் என்னங்க, நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிறான். நம்ம பையன் பெத்த புள்ள நம்ம சொன்னதை கேட்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிறான். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம கூட பிறந்ததே நம்ம சொன்னதை கேட்க மாட்டேங்குது. நம்ம கூட பிறந்ததே ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் கண்ணு சொன்னதை கேட்குதா, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம், ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் காது சொன்னதை கேட்குதா. அங்கே யார் வருது கேட்குறாள்ல. ஒரு பாட்டியம்மா எப்போ கோவிலுக்கு வந்தாலும் சாமியை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவா, என்ன சொல்லுவா தெரியுமா, கடவுளே என் கூட பிறந்தவாளும் எனக்கு அப்புறம் பிறந்ததும் நல்லா இருக்கிற பையன் என்னை கொண்டு போயிடு, என் கூட பிறந்தவாளும் எனக்கு அப்புறம் பிறந்ததும் நல்லா இருக்கிற பையன் என்னை கொண்டு போயிடு. எனக்கு ரொம்ப நாளாக அர்த்தம் புரியல, அப்புறமா தான் அர்த்தம் புரிஞ்சிச்சு. என்ன தெரியுமா, என் கூட பிறந்தவாங்கிறது என்னோட கை கால் காது மூக்கு இதெல்லாம் நல்லா இருக்கிற பையன், எனக்கு அப்புறம் பிறந்தவான்னு பல்லு இதெல்லாம் நல்லா இருக்கிற பையன் என்னை கொண்டு போயிடுங்கிறார். அதாவது உடம்பு பரிபூர்ண ஆரோக்கியத்தோடு இருக்கிற பையன் நான் பளிச்சுன்னு பொட்டுன்னு போயிடணும் அப்படி சொல்கிறான் தம்மா. புரியுதா, இப்போ இழுத்து பறிச்சுக்கிட்டு தன்னோட பேகை தானே தூக்கிக்கிட்டு புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இன்னைக்கு பாதி பேர் வாழ்க்கை அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. அதனால நாம் செய்யக்கூடிய செயலின் காரணமாகத்தான், ஆனால் நம்ம எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காமிச்சுப்போம். கோவிலுக்கு வருவோம், சாமி கும்பிடுவோம், ஆனால் அந்த சாமி கும்பிடுவதே எதுக்கு, வியாபாரமாக போச்சு. எனக்கு இந்த காரியத்தை செஞ்சு கொடு, நான் உனக்கு வடமாலை சாத்துறேன், எனக்கு இந்த காரியத்தை நீ செஞ்சு கொடு, உனக்கு நான் வெத்தலை மாலை சாத்துறேன் அப்படின்னு நம்ம சாமிகிட்ட பேரம் பேசித்தான் காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறான். அதை செஞ்சாதான் சாமி இதை செய்யும்னா அவன் சாமியே இல்லை. புரியுதா, அப்போ இதை செஞ்சாதான் அதை செய்வான்னா சூட்கேஸ் வாங்குற அரசியல்வாதிக்கும் சாமிக்கும் வித்தியாசம் இல்லைங்கிறது என் கொள்கை. புரியுதா, நம்ம கேட்டு தான் அவன் கொடுக்கணுங்கிறது இல்லை, நம்ம வந்து நின்னாலே அவனுக்கு தெரியும் நம்மளுக்கு எதை கொடுக்கணும்னுட்டு. இப்போ நான் ஒருத்தரை கொண்டுபிட்டு போட்டு தள்ளிவிட்டு, இங்கே கவனிங்க, நான் ஒருத்தரை போட்டு தள்ளிவிட்டு கொண்டுபிட்டு ஒரு 10 லட்சம் ரூபாயை கொண்டு போய் திருப்பதி உண்டியில் போட்டுட்டேன்னு வைங்க, கடவுள் அந்த குற்றத்திலேருந்து என்ன மன்னிச்சுடுவார, மன்னிக்க மாட்டார். அப்படி மன்னிச்சார்னு சொன்னால், நான் இப்போ சொன்னேன்ல கொஞ்ச நேரம் முன்னாடி, கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன்ல என்ன, அப்படி செஞ்சுட்டா சூட்கேஸ் வாங்குற அரசியல்வாதிக்கும் அவருக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும்னு. ஆனால் கடவுள் என்ன பண்ணுவார் தெரியுமா, 10 லட்சத்தை நம்ம கொடுத்ததுக்காக 1க்கு 10 கொடுத்து தான் அவருக்கு பழக்கம்,
ஒன்றுக்கு பத்தா கொடுத்துதான் பழக்கம். 10 லட்சம் கொடுத்தியா, உனக்கு அடுத்த பிறவியில் 1 கோடி ரூபாய் பரிமாணம் உள்ள வீடு கொடுப்பார். 1 கோடி ரூபாய் பரிமாணம் உள்ள வீடு. அந்த வீடு யார் கொடுப்பா தெரியுமா? இவன் மாமனாரே கொடுப்பான். இவனால் வீட்டை விட்டு வெளியில் போக முடியாது. இவனுக்கு சம்சாரமாக யார் வந்திருப்பா தெரியுமா? இவன் யாரை போட்டு தள்ளினானோ, யாரை கொண்டானோ, அவனே இவன் சம்சாரமாக வந்திருப்பான். இவனை இந்த ஜென்மாவில் கழுத்திறக்கணும்னு, புரிஞ்சிச்சா? அதனால் நம்ம ஏதோ பாவத்தை செஞ்சு விட்டு சாமி உண்டியில் காசை போட்டுட்டோம்னா கதை நடக்காது. சாமி கும்பிட்றது ஆத்மார்த்தமாக இருக்கணும். கடவுளை வணங்க வேண்டியது நம்முடைய கடமைன்னு வணங்கணும். இல்லை ப்ளஸ் டூவில் நான் பாஸ் பண்ணணும், கேபிடேஷன் ஃபீயே இல்லாமல் டோட் வழியாக எனக்கு அட்மிஷன் கிடைக்கணும், அட்மிஷன் கிடைச்சி எனக்கு பிளேஸ்மெண்ட்டு கிடைக்கணும், பிளேஸ்மெண்ட்டு கிடைச்சாலும் எனக்கு அமெரிக்காவில் போய் இறங்கணும், அமெரிக்காவில் போய் இறங்கினாலும் கிரீன் கார்டு கிடைக்கணும் அப்படின்னு சாமியை உங்கப்படாது. புரியுதா? சாமிக்கு நம்ம கேட்காமலே கொடுக்க தெரியும். எதற்காக சாமியை வணங்கணுமோ அதுக்கு நம்ம சாமியை வணங்கணும். ஆனால் இன்னைக்கு பக்தி என்பது வியாபாரம் ஆகிவிட்டது. நாட்டில் ஒழுக்கம் பக்தி என்பது இளமையில இல்லாமல் போயிடுச்சு. இப்போ தேவவிரதனை பார்த்து சந்தனு, நான் கொஞ்சம் டிவியேட் ஆகி போயிட்டேன்னு நினைக்க வேண்டாம். சமய கருத்தோடு சமுதாய கருத்தையும் சேர்த்து வச்சு சொல்லணுங்கிறது என் விருப்பம் இல்லையா? இன்னைக்கு கோவிலுக்கு வருவதே ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சிங்க. பாதி பேர் சபரிமலைக்கு மாலை போட்டுக்கிறதே ஃபேஷன் மாதிரி தானே போட்டுக்கிறான். எங்கள் பக்கத்தில் ஒருத்தன் கேட்குறான், எது என்னப்பா மாலை போட்டிருக்கியன்னு. அவன் எப்போ பார்த்தாலும் டாஸ்மாக் கடை வாசலில் போய் நிற்பான். அவன் மாலை போட்டுக்கிட்டு இருக்கான். என்னடான்னு கேட்டால், இந்த 48 நாள் தான் வீட்டில் மரியாதையே கிடைக்குதுங்கிறான். நான் சம்சாரம் சாமின்னு கும்பிடுதான். நான் அவனை பார்த்து சொன்னேன், முட்டாள், நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பழக்கம் உண்டு, மாலை போட்டால் மட்டும் சாமி இல்லை, படமாக தொங்க விட்டு மாலை போட்டாலும் சாமியும்பாங்க. புரியுதா? நீ அந்த மாதிரி சாமி ஆகணும்னு நினைக்கலையே, அது வரைக்கும் சந்தோஷம்னு. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? எனவே இப்போ சபரிமலைக்கு மாலை போட்டுக்கிறதுனா என்ன? அது ஒரு விரதம். விரதம்னா என்ன? உறுதி. உறுதினா என்ன? உறுதி உணவில், உறுதி தூக்கத்தில், உறுதி சாப்பாட்டில், தூக்கத்தில், அப்புறம் நடைமுறை வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் ஒரு உறுதி. மனசுக்கு ஒரு தெளிவு வேணுங்கிறதுக்காக கையையே தலையணையாக வச்சுக்கிட்டு பச்சை தண்ணியிலேயே குளித்து கண்ட கண்ட உணவெல்லாம் திங்காம. ஏன்னா உணவுக்கும் உணர்வுக்கும் தொடர்பு உண்டு. உணவுக்கும் உணர்வுக்கும் தொடர்பு உண்டு. உணவில் கட்டுப்பாடு இருந்தால் உணர்வில் கட்டுப்பாடு இருக்கும். நம்மளுக்கு உணர்வில் இன்னைக்கு ஏன் கட்டுப்பாடு இல்லாமல் போச்சுன்னு, உணவில் கட்டுப்பாடு இல்லாமல் போச்சு. கண்டதையும் திங்கிறோம் நம்ம. அதனால் இப்போ விலங்குகள் மாதிரி ஆகிட்டோம் நம்ம மோரலஸ். ஆனால் விலங்கோட கம்பேர் பண்ணக்கூடாது நம்மளை. சத்தியமாக சொல்கிறேன், பாதி பேர் சொல்கிறான் குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன். The human beings are evolved from monkeys. Bernard Shaw உடனே எழுதுறார், இனிமே அந்த மாதிரி சொல்லாதீங்க, குரங்குகளுக்கெல்லாம் கோபம் வந்துடும். ஆமாம் ஆமாம் சார், குரங்கு மிருகங்களுக்கு இருக்கக்கூடிய ஒழுக்கு முறை கூட நம்மளுக்கு இல்லை. எப்படி? அது பசிச்சா தான் திங்கும். நாய்க்கு, நம்ம நாய் வளர்த்தவங்களுக்கு புரியும், அதுக்கு போய் சோரை வச்சாலும் அது பசிச்சா தான் திங்கும் தெரியுமா. நம்மளால் பசி இல்லைனாலும் உள்ளே தள்ளுவான். காலையில் கல்யாண வீட்டில் போய் உட்காந்துருக்கான், 4 இட்லி 2 வடை, கோல்டு வின்னர் ஆயிலில் செஞ்ச வடைங்கிறான், ஜி இருந்தால் ஹச்சி இருக்கும், 2 வடை, கேசரி, பொங்கல், 1வது பளிச்சுன்னு இருக்கா பாருங்கள். இட்லியை தவிர பாக்கி 1வது பளிச்சுன்னு இருக்கா பாருங்கள். ஒன்று டால்டா, இன்னொன்று டால்டா, இன்னொன்று எண்ணெய், எல்லாம் போட்டு வயிற்றில் உண்ணா போட்டு கடை போட்டான்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு. உன்னோட ஒன்று யுத்தம். 1:30 மணிக்கு வளைச்சி கட்டி விட்டான். 1 மணி சுமார் இருக்கு, கிச்சன்லேருந்து கால் வருது, சாப்பிட்றவாள்லாம் வாங்கோ, சாயந்தரம் ரிசப்ஷனுக்கு அவர் தயாராகணும். யார் இவன் தயாராகணுமா இல்லையா? கிச்சன் தயாராகணும், அதுக்காக சாப்பிட்றவாள்லாம் வாங்கோ. உடனே இவர், பாருப்பா எனக்கு பசியே இல்லை, என்னமோ இருக்கட்டும், சரி சரி நீ கம்பல் பண்ணி கூப்பிடுற அதனால வர்றேன், 2 ஜலூசியும் இருந்தால் கூடும் அப்படின்னு மாத்திரையை போட்டுக்கிட்டு நேராக கிட்டுக்கிட்டுன்னு வந்து அங்கே திங்கிது.
இப்ப மிருகம் திங்கிதான் பாருங்க, பசி இல்லைன்னா அது சாப்பிடாது. பசி இல்லைன்னா சாப்பிடாது சார். அடுத்தது நான் இந்த உதாரணத்தை சொல்றதுக்கு பெரியவங்கெல்லாம் மன்னிக்கணும். மிருகங்கள் குறிப்பிட்ட காலங்களில் தான், குறிப்பிட்ட நேரங்களில் மட்டும்தான் தங்கள் இனத்தை விருத்தி செய்யக்கூடிய செயலில் இறங்கும். மனிதர்களைப் போல நேரங்கட்ட நேரத்தில் அக்காரியத்தில் ஈடுபடாது. புரியுத? அந்த விலங்குகளுக்கு அந்த ஒழுக்கம் இருக்கு, அந்த ஒழுங்கு இருக்கு. அடுத்தது இந்த குரங்கள்லாம் சேர்ந்து ஒரு மகா நாடு போட்டு தீர்மானம் போட்டுச்சோம். இந்த மாதிரி இந்த குணம்லாம் எங்கள்கிட்ட இருக்குது, இதெல்லாம் மனிதர்கள்ட்ட கிடையாது. நாங்கள் நிலத்தெல்லாம் அபகரிக்க மாட்டோம். பக்கத்து காம்பவுண்டுக்கும் எங்கள் காம்பவுண்டுக்கும் 5 அடி வித்தியாசம்னா நாங்கள் அதை வளைச்சி போட மாட்டோம். எங்களை இனிமேல் குரங்கிலிருந்து மனிதன் தோண்டினான்னு சொல்லாதீங்க. நாங்கள் யாரையும் AK-47 வச்சு கொல்ல மாட்டோம். நாங்கள் யாரையும் சைக்கிள் செயின் வச்சு அடிக்க மாட்டோம். நாங்கள் யாரையும் உருட்டுக்கட்டை வச்சு அடிக்க மாட்டோம். புரியுதா? அந்த மாதிரி குரங்கள்லாம் சொல்லுது. எனவே மனிதர்கள் விலங்கிலிருந்து தோன்றினார்கள் அப்படின்னு இனிமே சொல்லாதீங்க அப்படின்னு ஒரு தீர்மானமே போட்டுடுச்சான். அந்த விலங்குக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒழுங்குமுறை கூட இல்லை. ஆனால் நம்ம விலங்கு தான். வி ஆர் கமிங் அண்டர் தி கிளாசிஃபிகேஷன் ஹோமோ சேப்பியன்ஸ். வி ஆர் கமிங் அண்டர் தி கிளாசிஃபிகேஷன் ஹோமோ சேப்பியன்ஸ். நம்ம விலங்கு தான். நம்மளுக்கு ஏன் இந்த விரதம் எல்லாம் வச்சாங்க? ஏன் கோவிலுக்கு வந்து வழிபாடு பண்ணணும்? ஏன் நல்ல விஷயங்கள் எல்லாம் கேட்கணும்னு வச்சாங்க? என்ன காரணம்னா, ஒரு கண்டிஷன்டு லைஃபுக்கு வந்துட்டா, லைஃபு கண்டிஷன்டு லைஃபுக்கு வந்துருச்சுன்னு வைங்க, ஒரு ஹேபிட், அது ஹேபிச்சுவல் ஆயிடுச்சுன்னு வைங்க, அது கடைசியில் வாழ்க்கை முழுக்க நிற்கும். புரியுதா? ஒரு ஹேபிட் ஹேபிச்சுவல் ஆகணும். ஹேபிட்டுங்கிற வார்த்தை இருக்கு, ஹேபிட் HABIT, அதில் ஹச்சுங்கிற வார்த்தை எடுங்க, என்ன இருக்கு? எ பிட் ரிமைன்ஸ், ஏதோ இருக்குல்ல, எ பிட் ரிமைன்ஸ். அந்த எ பிட்டுங்கிற வார்த்தையில் ஏ எடுங்க, பிட் ரிமைன்ஸ். அந்த பீயிங் பிட்டுங்கிற வார்த்தையில் பி எடுங்க, இட் ரிமைன்ஸ். நம்ம ஒன்றை பழக்கப்படுத்திக்கிட்டோம்னா ஏதோ ஒன்று கடைசி வரைக்கும் நம்மளுக்கு இருக்கும். அது கடைசி வரைக்கும் நம்மளுக்கு வழி கொடுக்கும், கடைசி வரைக்கும் வாழ்க்கையில் நம்மளுக்கு கை கொடுக்கும், விடவே விடாது. இப்படி சொல்லனே, ஒருத்தர் நாய் வளர்த்தாரு, என்னமோ நாயை இன்றைக்கி விட முடியல என்னால், நம்ம நாய் ஜென்மம் போல இருக்குது. அந்த நாயை வளர்த்தார் ஒருத்தர். அந்த நாய்க்கு காலையில் இவர் 8 மணிக்கு என்ன பண்ணுவார் தெரியுமா? தாயி சாப்பாடு போடுறப்ப சாப்பாட்டை கொண்டு வந்து வைப்பார், டிங்குன்னு ஒரு தட்டு தட்டுவார். ஒரு பிளேட்டில் கரண்டியை வச்சு டிங் அப்படின்னு தட்டுவார். டெய்லி இதே ப்ராக்டிஸ் அவருக்கு. ஒரு நாளைக்கு என்ன பண்ணார் தெரியுமா? சாப்பாட்டை வச்சார், டிங்குன்னு தட்டலை, அந்த நாய் வந்து திங்கலை. என்ன காரணம்னா, அது தட்டாததுனால அது திங்கலை, பழக்கமாகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்மளும் விலங்குன்னா நம்மளுக்கு ஒரு பழக்கம் வந்துருச்சுன்னு வைங்க, நெத்தியில் பொட்டு வைக்கிறது, கையில் வளையல் போடுறது, அதுதான் அக்யூப்ரஷர் மெத்தேடு. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிவிட்டோம்? ஃபேஷன் அதெல்லாம் தூக்கி எரிஞ்சு விட்டோம். கையில் வளையல் போட்டுக்கிறதில்லை, மூக்குத்தி குத்துறதில்லை, எல்லாமே அக்யூப்ரஷர் மெத்தேடு. நம்ம ஆரோக்கியமாக வாழணுங்கிறதுக்காக நம்முடைய முன்னோர்கள் இலவசமாக கொடுத்த மெய்ஞானத்தில் விஞ்ஞான உண்மைகள், மெய்ஞானத்தில் விஞ்ஞான உண்மைகள். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிவிட்டோம்? எல்லாத்தையும் விட்டு தொலைச்சி விட்டோம். அதை பழக்கப்படுத்திக்கிட்டோம்னா அது கடைசி வரைக்கும் நிற்குங்கிறது நம்ம மறந்து போயிட்டோம். ஒன்றை சொல்லி நான் நிறைவு பண்ணுறேன். நான் காலேஜில் படிக்கிறப்ப, நான் காலேஜ் படித்தேன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல, நான் காலேஜில் படிக்கிறப்ப ஊட்டிக்கு டூர் போனோம். எல்லா பசங்களும் இறங்கி ஏரியில் போட்டில் போயிட்டோம். நாங்கள் 4 பேர் நிற்கிறோம், 2 வாத்தியார் கூட நிற்கிறார், மொத்தம் 6 பேர். போட்டு இருக்குது, ஆனால் போட்டு ஓட்டுறவனை காணும், டிரைவரை காணும். இங்கே கூட வந்தவெல்லாம் தவிக்கிறான், எல்லாரும் போட்டில் போயிட்டான், நம்ம போட்டில் போக முடியாது போல இருக்கு, எல்லாரும் போட்டில் போயிட்டான், நம்ம போட்டில் போக முடியாது போல இருக்கு அப்படின்னு. அப்போ தவிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அந்த வாத்தியார் என்ன பண்ணார் தெரியுமா? டக்குன்னு நம்ம பஸ் டிரைவரை கூப்பிட்டு, எங்களை பஸ்ஸில் கூட்டிகிட்டு போனார்ல, அந்த பஸ் டிரைவரை கூப்பிட்டு, எப்பா உனக்கு போட்டு ஓட்ட தெரியுமான்னார். எனக்கு எதுவும் அறகுறையாக தெரியும்னா, இந்த அறகுறையெல்லாம் நம்பப்படாது, எனக்கு எதுவும் அறகுறையாக தெரியும்னா, உடனே அவனை தூக்கி போட்டில் உட்காந்து ஓட்டுனார். அவன் இதையோ பிடிச்சி டெர்ரு புருன்னு இழுத்தான், போட்டு பாட்டில் கிளம்பிடுச்சு. கிளம்பி போயிட்டே இருக்கிறப்ப அந்த போட்டு நடு ஏரியில் வந்து நின்று போச்சு. நின்று போனோன்னு கூட வந்த ப்ரொஃபஸர் ஒருத்தர், இந்த இடத்துல 220 அடி ஆழமா, போன வாரம் தான் 2 பேர் போயிட்டானா, அவன் வேற ஆவியாக சுற்றிக்கிட்டு இருக்கானா, எப்படி இருக்கு நம்மளுக்கு? அதனால இன்னொரு வாத்தியார் என்ன பண்ணார் தெரியுமா? என்னப்பா இப்படி கொண்டு நிறுத்தி விட்டேன், எடுப்பாசிக்கிறான்ங்கிறாரு. என்ன இவருக்கு பயமா இருக்கு, நாளைக்கு நம்ம உடம்ப பார்த்து சில பேர் எடுப்பாசிக்கிறோம் சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு. அதனால போட்டை எடுப்பா, போட்டை எடுப்பா, போட்டை எடுப்பாங்கிறாரு.
அவன் சொன்னான், இந்த பாருங்க சாமி உங்களுக்கு ரொம்ப அவசரம்னா நீங்கள் ஆறு பேர் இறங்கி தள்ளுங்கன்னுட்டான். ஏன்னா பஸ் ஓட்டுறவன் அவனை கொண்டு போய் போட்டு ஓட்ட சொன்னால் என்னாகும்? இப்போ எது நம்மளுக்கு பழக்கமாக அதுதானே வரும். அதுக்காகத்தான் நம்ம முன்னோர்கள் என்ன செய்தார்கள், ஆன்மீகத்தில் எல்லாம் நமக்கு பழக்கமாக வர வேண்டும் என்று டெய்லி ரொட்டீனாக வச்சாங்க. காலையில் அதிகாலையில் ஏந்திரிக்கணும், சபரிமலை போகிறப்ப மட்டும் இல்லை எல்லா காலத்திலையும் அதிகாலையில் ஏந்திரிச்சா புத்துணர்ச்சியாக இருக்கும், சத்துவ குணம் ஓங்கி இருக்கக்கூடிய நேரம் அப்படின்னெல்லாம் வச்சாங்க. இன்னும் உணவை தான் சாப்பிடணும், இப்படி இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு ஒழுங்கு என்று வைத்ததற்கு காரணம் வாழ்க்கையில் நாம் உன்னத நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக. இப்போ இந்த பீஷ்மருடைய வாழ்க்கையிலேருந்து நான் அதுக்காக வந்தேன். 2012 நம்ம இளைஞர்களுக்கு என்ன செய்தி, கரெக்டா வாட் மெசேஜ் வி ஆர் கெட்டிங் அவுட் ஆஃப் இட், நான் அதுக்கு தானே வந்தேன். வந்துட்டு எங்கேயோ போயிட்டேன், நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. ஆனால் இதில் ஒரு மெசேஜ் இருக்கு, அது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான மெசேஜ். அது என்ன மெசேஜ்னு தெரிஞ்சுக்கணும்னா நாளை வந்துடும் என்று தெரிவித்துக் கொண்டு ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம் ஹரஹர நம பார்வதி பதகே. தென்னாடுடைய சிவனை போற்றி ஆஞ்சநேய சுவாமிக்கு சத்குரு மகாராஜுக்கு ஓ